வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, 10ஆம் தேதி அக்ஷய திருதி வருது இல்லையா, அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்ன செய்தாலும் அந்த செயல் அதற்கான பலன் கட்டாயம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம அதோட பலன் பல மடங்கா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா அந்த அக்ஷய திருதி. அன்னைக்கு நம்ம என்ன செய்தால் நம்மளோட அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்றத பார்க்க போறோம். கூடவே அக்ஷய திருதி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான தீபத்தை ஏற்றுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து தான் நம்ம இந்த சேனல் ஃபுல்லாகவே பரிகாரம் செய்துட்டு இருக்கோம். அதாவது எளிமையாக கிடைக்கக்கூடிய மலிவான விலையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து தான் பரிகாரங்கள் போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்களை வைத்து தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போறோம். அதாவது ஒரு தீபம் ஏற்ற போறோம். இந்த தீபத்தை எந்த முறையில ஏற்றணும் அப்படின்றத பார்க்க போறோம். அதே மாதிரி அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு முக்கியமோ, தங்கம் வாங்குவது எவ்வளவு இம்பார்ட்டனோ, அதை விட பல மடங்கு பலனை பெற்று கொடுக்கக்கூடியது அப்படின்றது தானம். அன்றைய நாளில் செய்ய வேண்டிய தானம் அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. அந்த தானம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட வீட்டில் அதிர்ஷ்டங்களும் ஐஸ்வர்யங்களும் நிலைத்திருக்கணும் அப்படின்னா வரக்கூடிய அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வீட்டில் குபேரரையும் லக்ஷ்மியையும் நினைத்து ஒரு தீபம் ஏற்ற போகிறோங்க. அந்த தீபம் என்ன வைத்து ஏற்றணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். கூடவே அன்றைய தினம் செய்யக்கூடிய தானத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அக்ஷய திருதி நாளில் நம்ம செய்யும் எந்த ஒரு புண்ணிய காரியத்திற்கும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் அன்றைய தினம் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். இந்த தீபத்திற்கும் நிறைய பலன் உண்டுங்க. அன்றைய தினம் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டு பூஜை அறையில் தீபத்தை ஏற்றிடுங்க. அதாவது குளிச்சு முடிச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா எப்பயும், அந்த மாதிரி தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க. எந்த ஒரு பண்டிகை அப்படின்னாலும் இவங்க எப்பயுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்கங்க. நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னாலும் அந்த வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். அந்த வேண்டுதலை மற்ற நேரத்தில் நம்ம வைத்தோம் அப்படின்னா 50% தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மளோட வேண்டுதலை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா 100% அது பலிக்குங்க. அதனால தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மாதிரியான தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த தீபத்தோட பலன், அந்த தீபத்தை எதனால் ஏற்றுறோமோ அந்த பலன் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீபத்தை நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்றதுனால அக்ஷய திருதி அன்னைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது பல மடங்கு புண்ணியத்தையும் பல மடங்காக்கி கொடுக்கும். அந்த நாளில் இந்த தீபத்தை நம்ம ஏற்றும் பொழுது அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்குங்க. அதுலேயும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யும் பொழுது கட்டாயம் அது கூடிய விரைவில் நடக்கும். அக்ஷய திருதி அன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை வருது இல்லையா, அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேளையிலோ இல்லை முடியாதவங்க சூரிய உதயத்திற்கு முன்பாக அதாவது 6 மணிக்கு முன்பாக வீட்டு நிலைவாசலில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றணுங்க. அது என்ன தீபம் அப்படின்னா குபேர மஞ்சள் தீபம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குபேர மஞ்சள் தீபத்தை அன்றைய தினம் நம்ம நிலைவாசலில் ஏற்றணும். சுத்தமான ஒரு சிறிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சுத்தமான ஒரு சிறிய தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க. சின்ன அளவில் இந்த மாதிரி இருந்தால் கூட போதும். இந்த தட்டில் நம்ம சுத்தமாக இருக்கக்கூடிய வீட்லேயே அரைத்த மஞ்சள் இருக்கும் இல்லையா, அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீட்டில் அரைச்சது தான் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்க பாருங்கள். இது சுத்தமான மஞ்சள். இந்த மஞ்சளை இதில் கொட்டி அதற்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்ற போகிறோம். இந்த மாதிரி மண் அகல் விளக்கு வைத்து ஏற்றுவது அப்படின்றது ரொம்பவே நல்லது. அதை விட சிறந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் குபேர விளக்கு இருக்கும் இல்லையா, அந்த குபேர விளக்கை இந்த மஞ்சள் மீது வைத்து ஏற்றுவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்குங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மண் அகல் விளக்கு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இல்லை எங்கள் வீட்டில் குபேர விளக்கு இருக்குது அப்படின்றவங்க அந்த விளக்கை அன்றைய தினம் எடுத்து இந்த மஞ்சள் மீது வைத்து ஏற்றுவது அப்படின்றத செய்திடுங்க.
அதுக்குள்ளே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு வடக்கு திசை பார்த்த மாதிரி தீபம் ஏற்றுங்க. ஏன் அப்படின்னா நம்ம குபேரரையும் மகாலட்சுமியையும் நினைத்து தீபம் ஏற்றுறோம். அதனால் அவருக்கு உகந்த வடக்கு திசையை பார்த்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுறது அப்படின்றத பண்ணிவிடுங்க. அதுலேயும் உங்கள் வீட்டில் குபேர விளக்கு இருந்தது அப்படின்னா அது ரொம்பவே நல்லதுங்க. குபேர விளக்கை வைத்து இந்த தீபத்தை ஏற்றும்பொழுது, இந்த மஞ்சள் தீபத்தை ஏற்றும்போது அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்குங்க. அதே தான் மண்ணாகல் விளக்கு வைத்தாலும் அதே பலன் தான். ஆனால் குபேரரை நினைத்து நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, மகாலட்சுமியையும் குபேரரையும் நினைத்து விளக்கேற்றும் போது அந்த குபேர விளக்கையே ஏற்றணும் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. அது இருந்தது அப்படின்னா அந்த விளக்கை ஏற்றிடுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் அன்றைய தினம் நிலைவாசலில் மண்ணாகல் விளக்கு ஏற்ற போறீங்களா, இல்லை இந்த குபேர விளக்கு எங்கள் வீட்டில் இருக்குது அந்த குபேர விளக்கை ஏற்றுறீங்களா அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து அக்ஷய தினம் அன்னைக்கு காலையில் இந்த தீபத்தை நம்ம ஏற்றுறோம் இல்லையா, இந்த மாதிரி தீபத்தை ஏற்றுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க. பொருளாதார பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அது நல்ல தீர்வுக்கு வந்துடுங்க. இன்றளவும் வட மாநிலத்தவர்கள் இந்த முறையில் தான் வருடம் தவறாமல் இந்த மாதிரி தீபத்தை அன்றைய தினத்தில் ஏற்றி அவங்களோட பொருளாதார பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்க, பொருளாதாரத்திலையும் முன்னேறி வராங்க. அந்த தீபத்தை அன்றைய தினம் நம்மளும் ஏற்றி நம்மளோட பொருளாதார நிலையிலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போனோம் இல்லையா, அதனால் அன்றைய தினம் கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த தீபத்தை நம்ம ஏற்றிட்டோம், இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரியட்டுங்க, அதுக்கப்புறம் உங்களை வீட்டில் குளிர வைக்கிறது அப்படின்றத பண்ணிவிடுங்க. அதுவாக எரிஞ்சு அணையிற மாதிரி வைக்காதீங்க. எண்ணெய் காலியானதுக்கப்புறம் நீங்களாகவே பூவை வைத்து அமர்த்துவது அப்படின்றத செய்திடுங்க. அதாவது பூவை வைத்து குளிர வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது கடையில் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளை என்ன பண்ணணும் அப்படின்ற டவுட் வரும். அந்த மஞ்சளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விடியற் காலையில் நம்ம இந்த பூஜையை செய்துட்டோம், அதுக்கப்புறம் காலை நேரத்தில் இந்த மஞ்சளை நீங்கள் விநாயகர் மாதிரி பிடிச்சிடுங்க. கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மஞ்சளை பிசைஞ்சு விநாயகர் மாதிரி பிடித்து உங்கள் பூஜை அறையில் வைத்து பூக்களால் அலங்காரம் பண்ணி பூஜை செய்யுங்க. அதுக்கு அடுத்த நாள், அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம இந்த பூஜையை செய்கிறோம், அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் இந்த மஞ்சள் பிள்ளையாரை தண்ணீரில் கரைச்சி அந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுவதும் தெளிப்பது அப்படின்றத பண்ணிவிடுங்க. அது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி அக்ஷய தினம் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தானத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அந்த நாளில், அந்த அக்ஷய திருதி நாளில் நம்ம தயிர் சாதம் செய்து தானம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. அன்றைய தினம் தயிர் சாதம் செய்து உங்களால் முடிந்த ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்யும்பொழுது அந்த புண்ணியம் பல மடங்காக பெருகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த வருடம் வரக்கூடிய அக்ஷய திருதியில் சுலபமான முறையில் உங்களால் தங்கம் வாங்க முடியல அப்படின்னா கூட இந்த ஒரு புண்ணிய காரியத்தை செய்திடுங்க. அதாவது தயிர் சாதம் செய்து உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு தானம் செய்வது அப்படின்றத செய்திடுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளுக்கு முழுமையான பலனை அன்றைய தினம் பெற முடியுங்க. வருடம் முழுவதும் செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு தானத்தை செய்தால் மட்டுமே போதுங்க. உங்களால் முடிந்த தண்ணீர் தானம் பண்ணுவது, தயிர் தானம் பண்ணுவது, பால் தானம் பண்ணுவது அப்படின்றது இந்த அக்ஷய திருதியில் செய்யும்பொழுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குங்க. அதனால் இந்த மாதிரி தானம் செய்வது அப்படின்றத கட்டாயம் அன்றைய தினம் செய்யுங்க. யாரெல்லாம் தயிர் சாதம் தானம் செய்ய போகிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.